வயலை இதுமாரி சமப்படுத்திக்கணும், மட்டப்படுத்திக்கிட்டு திரும்ப அந்தாண்ட பக்கம் நடறதுக்கு முன்னாடி வயலுக்குள்ளே எதுலேயும் இறங்கி நடக்கக்கூடாது. நம்ம நடக்கிற இடத்துலேருந்து தான் இப்படி பட்டம் பிடிச்சிக்கிட்டு நட்டுக்கிட்டே தான் போகணும். அந்த பக்கமாக நாற்று எதையும் தூக்கி வீசக்கூடாது, உள்ளே வயல் உள்ளே எதுவும் விடாமல் அப்படி பட்டத்துக்கு பட்டம் நின்று நின்று அப்படியே நட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். பட்டத்துக்கு பட்டம் நின்று நடணும். அந்த நாற்று பார்த்திங்கன்னா இந்த வேர் இப்படி தான் பிடிச்சி நடணும். இந்த பாருங்கள், இந்த இப்படி வைக்கிறோன்னா இவ்வளோதான், அது மேலேயே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இதில் தான் இருக்கும், தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேர் இவ்வளோ தான் உள்ளே போகணும். இப்போ நார்மலாக நடுறவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி பிடிச்சி நடுவாங்க, இப்படி பிடிச்சிப்பாங்க பாதியில். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், கை இப்படி வச்சுப்பாங்க அப்படிம்பாங்க, அப்படி விட்டாங்கன்னா இந்த வேர் மேலே வந்துடும். இவ்வளோ தூரத்தில் இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்தில் அந்த நாற்று உள்ளே போயிடும். இதில் வந்து கிளை வெடிக்கிறதுனு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் நல்லா வெடிச்சு வரும். இவ்வளோ தூரத்தில் நட்டுட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் இதில் ஒரு கணுவிலேருந்து வேர் இறங்கும். இந்த ஒரு கணு அடித்து அந்த கணுவிலேருந்து வேர் இறங்கி அதுக்கப்புறம் தான் தூர் வரும். அந்த தூர் அவ்வளோ அதிகமாக வராது. இப்போ இதுன்னா இப்போ பார்த்திங்கன்னா அது இந்த இப்படி தான் பிடிச்சிக்கணும். வேர் வந்து கீழே போகணும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் வந்து பிடிச்சி அவ்வளோதான். அதோட இப்படி பாடிக்கணும். அதுக்கு தான் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தாலும் நிறையா இருந்தாலும் சாஞ்சு போயிடும். சேராக இருந்தால் தான் நம்ம வேர் எவ்வளோ ஆழம் போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும், இல்லைனா அவங்க என்ன செய்வாங்க, போட்டு அழுத்தி ஊனிடுவாங்க. இதுக்காக தான் இந்தமாரி நட சொல்கிறோம். இதில் தூர் நல்லா வெடிச்சு வரும், ஒரு 50 தூர் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். நம்மளதில் 70 தூர் வரைக்கும் அதிகபட்சமாக வெடிச்சிருந்தது, இன்னும் சில பேர் 90, 100 வரைக்கும் வெடிச்சிருக்குன்றிருக்காங்க. நம்மளதில் வந்து 70 அதிகபட்சம் இருந்தது. இது இவ்வளோதான், இந்த அவ்வளோதான். அந்த வேர் உள்ளே போகிற அளவுக்கு வச்சு அப்படி நட்ட வேண்டியதுதான். இந்த நாற்று வந்து அதோடையே மேலேயே நிற்கும். இது கொஞ்சம் காற்று, இது வளர்ந்த நாற்றாக இருக்குது, இதை வேணால் அந்த தோகையே கிள்ளிக்கலாம். ரொம்ப வளர்ந்துருக்கு, காற்றுல சாய் இதுமாரி இருந்தால் தோகையை கிள்ளிக்கலாம், தோகையை மட்டும் கிள்ளிட்டு கூட நடலாம், சாயாமல் இருக்கும். இது நேற்று நட்டிருக்காங்க, நேற்றியே பதிவு எடுத்து போடலான்னு, நேற்று மழை தூரிகிட்டு இருந்ததுனால நானும் கொஞ்சம் பட்டகையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்ததுனால எடுத்து போட முடியல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் எடுத்து போடுறேன். நன்றி.